ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக். இந்த ப்ளம் கேக் வந்து ட்ரெடிஷ்னலாக கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து சோக்கிங் ப்ராசஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து நம்ம ரம்மில் வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு 20 டேஸ்க்கு. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எல்லோ கலரில் இருக்கிற திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் 50 கிராம்ஸ். அப்புறம் பாதாம் வந்து நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அக்ரூட், கேஷ்யூநட்ஸ், ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி செரீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரம்மில் ஊற வைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஆல்கோஹால் பிடிக்காதுன்னா கிரேப் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் அதில் கூட நீங்கள் வந்து சோக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 200 ml ரம் எடுத்துருக்கேன், அதில் தான் நம்ம சோக் பண்ண போகிறோம். ரெட் ஒயின்லேயும் நீங்கள் சோக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி சோக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையுமே ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அடுத்தது எல்லோ கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அடுத்தது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க செரீஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நீங்கள் 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் கேஷ்யூநட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வால்நட்ஸும் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6-7 ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லாமே ஒன்று சேரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 200 ml ரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ரம் பிடிக்காதுன்னா நீங்கள் அதே 200 ml கிரேப் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஆல்கோஹால் சாப்பிட மாட்டீங்க. ஆல்கோஹால்ன்றது அவங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது, அதனால தான் நம்ம ஆல்கோஹால் வச்சு பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 20 டேஸ், 40 டேஸ் அது உங்களோட விருப்பம். நான் 20 டேஸ் தான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வரைக்கும் சோக் பண்ணுவாங்க. இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். நல்லா ஏர்டைட்டாக இருக்கணும், அப்போ தான் நான் வந்து காற்று போகாமல் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஜூஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சோக் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா இன்பிட்வீன் அதை திறக்கவே கூடாது, அதோடய ஃப்ளேவர் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் திறக்காமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி 20 டேஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. நம்ம 20 டேஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 20 டேஸ் நல்லா சோக் ஆகிருக்கு. நம்ம போட்ட திராட்சை, பாதாம், அப்புறம் கேஷ்யூநட்ஸ் எல்லாமே ஊறி இருக்குது பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ், எப்படி பார்த்தீங்களா, எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கு. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நான் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நிறைய போட்டக்கூடாது, அளவு கரெக்டாக போடுங்க. 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். தனியாக ஸ்பைசஸ் அரைச்சா உங்களுக்கு சரியாக அரைப்படாது, அதனால தான் சக்கரை கூட சேர்த்து அரைக்கிறோம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், செம வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம கேரமலைஸ் சிரப் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா அந்த கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் 1/2 கப் போல் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இது நல்லா தேன் கலரில் வர வரைக்கும் நல்லா இது பண்ணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் அந்த கலர் வராது. நல்லா உருகின பிறகு இந்த மாதிரி தேன் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா திருப்பியும் சர்க்கரையாக மாறிடும். தண்ணி ஆட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நம்ம கேக்கில் ஆட் பண்ணிவிடுவோம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூடு ஆறணும். இப்போ நம்ம கேக் பேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையாக போட்டு நல்லா பீட்டர் மிஷின் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். ஒரு முட்டையை ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா பீட் ஆகும். உங்ககிட்ட பீட்டர் மிஷின் இல்லைன்னா கையிலேயே கூட நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை விஸ்க் வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா நொற போங்குற அளவுக்கு பீட் பண்ணணும். அப்போ தான் கேக்கில் வந்து முட்டை ஸ்மெல் வராது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் ஒன்று ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்ப
இப்போ நான் ஒரு டீஸ்பூன் போல வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் போடுறதுனால கேக் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும், அதனால ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இதையும் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஒரு கப் போல பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஸ்பைசஸோட சேர்த்து, அந்த பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதும் நல்லா க்ரீமியாக வரும் அந்த எக்கோட சேர்ந்து, அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கேரமலைஸ் சிரப் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலருக்காக தான். இதை சேர்த்தோன்னே பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் இதுக்காக தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம். ப்ளம் கேக்கில் எல்லாருமே இதை ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ரம், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறோம். அந்த ரம்மோடு சேர்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ளம் கேக்கோட ஃப்ளேவர் முழுசாக அந்த கேக்கில் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஒரு ஃபோல்டிங் மெத்தட் கொடுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். ஏர் பபிள்ஸ் வெளியே வரணும்னா நீங்கள் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நான் ஒரு ஜெல்லடை வச்சுக்கிறேன். அதில் ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த ரெசிபியில் நீங்கள் வந்து பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம். எக்லெஸ் கேக்ஸ்க்கு தான் பேக்கிங் சோடா சேர்க்கணும். எக் கேக்குக்கு வந்து வெறும் பேக்கிங் பவுடர் இருந்தால் போதும். இதையும் நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஆட் ஆகிடும். சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் வேணும்னா ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இல்லைனா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் 100 கிராம் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணும்போது நல்லா அந்த கேக் வந்து ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட் ஸ்டேஜில் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து 100 கிராம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 இன்ச் பேன் எடுத்து வச்சுருக்கேன், அதை பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். கீழே அடியிலையும் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அந்த டின் சுற்றி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கேக் டின் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட ஒரு ரவுண்டாக டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட அதை வச்சு கூட செஞ்சுக்கலாம். இப்போ ஃபுல்லுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் உள்ளே வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகிடும். 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழித்து இந்த கேஷ்யூநட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் அப்புறம் தான் ஆட் பண்ணணும். இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகுது இல்லையா. நீங்கள் அதுக்கப்புறம் 40 மினிட்ஸை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 40 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. கேஷ்நட்ஸும் கரெக்டான கலரில் இருக்குது. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு கேக் வெந்திருக்கான்னு பாருங்கள். சென்டர்லேயே விட்டு பாருங்கள், சைட்ஸ்லேயே விட்டு பாருங்கள். அது கரெக்டாக வெந்திருந்ததுன்னா அது ஒட்டாமல் வரும். நிறைய வாட்டி வந்து எட்ஜஸ்லலாம் வெந்திருக்கும், நடுவில் மட்டும் வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே எனக்கு கரெக்டாக வெந்துருச்சு, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு அந்த பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்களா அழகாக வருது. அந்த மாதிரி பட்டர் பேப்பரை சுற்றி வச்சிங்கன்னா ஈஸியாக கேக் மோல்டை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ நம்மளோட ப்ளம் கேக் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம 20 டேஸ் சோக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் செஞ்சு சாப்பிடும்போதோ அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ப்ளம் கேக் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் ப்ளம் கேக் செய்யணும்னு கிடையாது, நம்ம எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்பஞ்சியாக சாஃப்டாக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸோடு சேர்ந்து அந்த கேக் செமையாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.